ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி முன்னிட்டு நாலாவது நாளா இன்னைக்கு பச்சை பட்டாணி உங்களுக்கு வேக வச்சு தாளிச்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து வணக்கத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளவுதான். வரப்போற நாளுக்கு வேற வேற டிஷ் நல்ல ரெசிபியா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு பச்சை பட்டாணி வேக போட்டுடலாம். இது வந்து நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரம் முன்ன ஊறிடுச்சு. 1/2 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். இது நான் மத்தியானமே தண்ணியில் ஊற போட்டுட்டேன், நல்லா ஊறிச்சு. இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த பச்சை பட்டாணி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால கொஞ்சம் நேரமாகவே ஊற வச்சுருங்க. இது சவுண்டு வந்து 3 சவுண்டு விடுங்க, வெந்துச்சான்னு பாருங்க. அப்படி வேகலைன்னா மறுபடியும் ஒரு 2 சவுண்டு விட்டு இறக்குங்க. இப்போ நான் பட்டாணி வேக விட்டுறலாம். தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ சுண்டல் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். அடுப்பத்த வச்சிடலாம். மூணு விசில் வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பட்டாணிக்கு இது போதும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. வெஜிடபிள் கட்டர் இருந்ததா அதில் நல்லா கட் பண்ணிக்கோங்க, இன்னும் பொடி பொடியாக வரும். நான் இன்னைக்கு கத்தியில் கட் பண்ணுறேன். சுண்டல் தாளிக்கிறதுக்குலாம் பொடியாக வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். நவராத்திரிக்கு 9 நாளைக்கு 9 நவதானியம்லாம் நான் வேவிச்சு சுண்டல் காட்டுறேன் உங்களுக்கு. மறக்காமல் மிஸ்ஸர் சம்பா சமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். காரம் போதும், நல்லா பெரிய மிளகாயாக இருக்கு. விதை எவ்வளோ இருக்குது பாருங்க, போதும். இந்த அளவு இருந்தால் ஊசி மிளகாயாக இருந்தால் சின்னதாக 2 எடுத்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை தாளிக்க தேங்காய் திருவி கொட்டிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். குக்கர் விசில் இருந்தால் அடங்கலை, அதுக்குள்ளே தேங்காய் திருவிட்டு வந்து வச்சிடலாம் ரெடியாக. இப்போ நம்ம 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் திருவினீங்கன்னா போதும், அதுவே நிறக்க இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் திருவியாச்சு. இப்போ குக்கர் சவுண்டு அடங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். திறந்துடலாம், விசில் அடங்கிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு மாவாட்டம். இப்போ தண்ணி வடிகட்டிடலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கீழே ஊற்றிடுங்க. இப்போ சுண்டல் தாளிச்சிடலாம். வடிகட்டியாச்சு, கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடுங்க. நீங்கள் கடுகு போட்டது இது போட்டால் படப்படன்னு மேலையெல்லாம் தெரிச்சிடும், அதனால் நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா தெரிக்காது. வெங்காயத்துக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சுண்டலுக்கு முதல் உப்பு போட்டுட்டோம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி கதை வந்து நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுடலாம். பாருங்க அவ்வளோக்கா தெரிக்கல. நம்ம நீங்கள் கடுகு போட்டதுமே பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டீங்கன்னாக்கா மேலெல்லாம் கடைச்சடன்னு தெரிக்கும், அதனால் எப்பவுமே தாளிச்சாக்க வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இது ரெண்டையும் போடணும். இப்போ வெங்காயம் பாதி வதக்கிறது இல்லை கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம சுண்டலை போட்டுடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணி போட்டுடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச பட்டாணியை போட்டுடலாம். இந்த ஈரப்பதம் போனதுக்கு நம்ம தேங்காய் திருவண்ண தேங்காயை போட்டுடலாம்.
பட்டாணிக்கு கறி மசாலா போட்டு வணங்கினா நல்லா இருக்கும். இது நம்ம நவராத்திரிக்கு செய்யறதுனால வெறும் வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம். இன்னொரு நாளைக்கு வந்து கறி மசாலாம் போட்டு நல்லா டேஸ்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வணங்கிடுச்சு. இப்போ நம்ம திரி வச்சு தேங்காயை போட்டுடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் இப்படி பச்சை வாசம் போடுறேன்னு கிளறி விடுங்க. அவ்வளோதான் நம்ம டேஸ்டான பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நவராத்திரிக்கு மூணு வகையான சுண்டல் உங்களுக்கு தாளிச்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நாலாவது நாளா பட்டாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்து வீட்டுல எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.